அப்போ நீங்கள் வந்து உணர்ச்சிகள் இமோஷன்ஸு அது வந்து இறைநிலை இறைவனோட இது நம்ம அங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு அகம்பற்றி சொன்னீங்க. சில இமோஷன்ஸ் வந்து நமக்கு வரும்போது ஸ்ட்ராங்காக நம்மளை பிடிச்சிக்கிதுங்கய்யா, அதை நம்ம விடணும்னு நினச்சாலும் அதை நம்மளை விடாத அதை பண்ணி முடிக்கிற அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அந்த மாதிரி இதில் வந்து அது நம்மளுதுன்னு எடுத்து செய்கிறதுங்களா இல்லை இறைநிலை அப்படின்ட்டு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு விடுறதுங்களையா? அதாவது ஒரு சூழ்நிலை வந்து தான் எமோஷனுக்கு காரணமாக இருக்குது. அந்த சூழ்நிலையினை வந்து ஒரு எமோஷனை கிரியேட் பண்ண அந்த சூழ்நிலை மாறாத வரைக்கும் அந்த அது வந்து புதுசு புதுசாக எமோஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரே எமோஷன் வந்து ஒரு வினாடி நேரத்தில் மின்னல் மாதிரி தோன்றி மறைஞ்சிரும். ஆனால் நமக்கு கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி தெரிது, ஆனால் கண்டினியூஸாக எந்த எமோஷனுமே கிடையாது. ஒரு நீங்கள் ரெகனைஸ் பண்ணும் பொழுதே அது முடிஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். முடிஞ்சு போனது மட்டும்தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உயிரோடு இருக்கிற எமோஷன் உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுனாலே அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனால் முடிஞ்சு போன உடனே புதுசாக அடுத்த ஏன்னா அதே சூழ்நிலை மாறலைங்கும்போது சிமிலர் எமோஷனும் அடுத்தாப்புலையும் வரும். அதனால உங்களுக்கு ஒரே எமோஷன் தான் கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். அது ஒரே எமோஷனே கிடையாது. இப்போ நாம் வந்து உங்கள் நோக்கம் என்னன்னா அந்த பக்கம் நீங்கள் திரும்பவே வேண்டாம். அது கண்டினியூஸாக வந்தாலும் வந்துட்டு போட்டோம், ஸ்ட்ராட்டிக்காகவே இருந்தால் கூட இருந்துட்டு போட்டோம், அதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த எமோஷன் அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் சூழ்நிலைனால தான் எமோஷன் வருது. அந்த சூழ்நிலை என்னங்கிறத பாருங்கள், அதில் உங்களுக்கு என்ன வேலை இருக்குங்கிறத பாருங்கள், அதை செயல்படுத்துங்க. அப்புறம் இதனோடய சம்மந்தப்பட்ட இன்னொன்றுங்கய்யா, இப்போ பக்திங்கிறது அது ஒரு உணர்ச்சியாக வருதுங்கய்யா. எது பக்தி? பக்தி நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டதுங்கய்யா. அந்த உணர்ச்சி வந்துட்டு என்ன, இப்போ நீங்கள் சொன்னதில் நிறைய நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு 15 இயர்ஸ் உழைச்சி ஒரு 35 லேக்ஸ் பக்கம் ஏர்ன் பண்ணி டெபாசிட்டில் வச்சுருந்தது ஒருத்தன் ஃபுல்லாக ஏமாத்திட்டாங்கய்யா, ரொம்ப ஃபெடப் ஆகிட்டேன். அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டிக்காக எனக்கு என்னாச்சுன்னா, சார் அறிவு வந்து அந்த இடத்துல எனக்கு தோத்துருச்சு, என்ன நடந்தாலும் இது என்ன நடக்குமோ அதான் நடக்குதுன்னு தோக்கும்போது அப்போது வந்து ஒன்று வந்து மனசுக்குள்ளே தானாக ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ நான் பார்த்துட்டேன் என்ன என்னவோ வேணுது பேசிக்கிட்டே இருக்குதேங்கும்போது இது மனசு தானாக இயங்கிக்கிட்டு இருந்தது உள்ளே பார்த்துட்டேங்கய்யா. நான் இங்கே இருக்கும்போது இப்போ இன்னொன்று என்ன உள்ளே போகுது பார்த்து பேசிக்கிட்டே இருக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு மனசு வேறு அது ஏதோ ஓடுது, ஆனால் அது நான் கிடையாதுன்னுட்டு. இப்போ என்னாச்சுன்னா அப்போது இறைவன்கிட்ட கேட்கும்போது அந்த உணர்ச்சி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வருது. அப்போ தான் நான் கேட்குறேன், இறைவனா நீ யாரு, இல்லை உன்னை அறியணும்னு நினைக்கிற நான் யாருன்னு இந்த உணர்ச்சி மட்டும் போகாத இருக்குதே என்னை விட்டுட்டு அப்படின்னு நான் கேட்குறேங்கய்யா. அப்போ அதுக்கு எப்படிங்க அப்போ அந்த அந்த உணர்ச்சி வந்து நம்மகிட்ட எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது, அதுதான் இறை உணர்ச்சி? இல்லை இப்போ நமக்குள்ள வருத்தம் இருக்குது, பயம் இருக்குது, எல்லாம் உள்ளே இருக்குது, அது தேவைக்கு தானே வரும். எப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வரா செய்யும். உங்களுக்கு எல்லாம் கோபப்படக்கூடிய இயல்பு இருக்குது, வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்குது, மகிழ்ச்சி அடையக்கூடிய இயல்பு இருக்குது, எல்லாமே ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெளிப்படும். வழிய சும்மா அது பாட்டுக்கு மகிழ்ச்சி தானாக வராது, பயமும் தானாக வராது, வருத்தமும் தானாக வராது. ஒரு சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அது வெளியே வரும். ஆனால் எல்லாமே இருக்குது. அதனால் எல்லாம் இருக்கிறதையும் எப்பவும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது அது பாட்டுக்கு இருக்கும். அதனால் எல்லாமே நமக்குள்ளே இருக்கும், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏதாவது வெளிப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் எதுக்கு வெளிப்படுன்னு சொன்னால் செயல் செய்கிறதுக்காகத்தான் வெளிப்படுது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இதில் வந்து உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னால் ஒரு வருத்தம் வந்துன்னு சொன்னால் வருத்தமே வரலன்னு சொன்னால் நீங்கள் அதை மீட்கிறதுக்கான எந்த முயற்சியுமே செயல்பட மாட்டீங்க. இந்த வருத்தம் தான் வந்து அதை மீட்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்குமே உங்கள் வருத்தம் தான் காரணமாக இருந்து ஒரு எனர்ஜியாக இருந்து செயல்படுது. அந்த எனர்ஜியை பயன்படுத்திக்கலாம், வருத்தத்தை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாம் மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும்.